அண்ட் ஆல்சோ ஆண்ட்ரியா அண்ட் லட்சுமி ராய். ஏன்னா மூணு ஹீரோயின் இருக்கும்போது பயங்கர பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கு என்ன கேரக்டர், எனக்கு என்ன சீனு, எனக்கு என்ன டைலாக்குன்னு. எல்லாரும் என்ன பயமுறுத்துறாங்க பட ஆரம்பிக்கு முன்னாடி, என்ன ஐயோ எப்படி வச்சு சமாளிக்க போறேன்ட்டு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக நடித்து கொடுத்த ஆண்ட்ரியா அண்ட் லட்சுமி ஆல்சோ தேங்க்ஸ். அப்புறம் நல்ல காமெடி ட்ராக் வந்திருக்கு, சந்தானம் மனோபலா சார், கோவை சார்லாம் எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான பேக்கேஜாக வந்திருக்கு. இந்த விஷயத்தில் இன்னொரு முக்கியமான இதுவும் நன்றி சொல்லணும் நான். ஏன்னா அரண்மனைன்னு டைட்டில் வச்சுட்டேன், அந்த டைட்டில் வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாண்டமான அரண்மனை தேவை. ஒரு சும்மா டைட்டில் வச்சதுக்காக ஏதாவது வீட்டை காமிச்சிங்கன்னா நீங்கள் சிரிப்பு வந்துடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை. அந்த அரண்மனைக்கு செட் எங்கேயோ ட்ரை பண்ணி எங்களுக்கு கிடைக்கல, ஆல்ரெடி ஆல்ரெடி இருக்கிற மாதிரி பில்டிங்லாம் தேடணும். அப்போ ஹைதராபாத்தில் இருந்த ஒரு பழைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல்லாக ரீமாடல் பண்ணி பண்ணலான்ட்டு அதுக்கு வந்து பல கோடி ரூபா செலவாகும். ஏன்னா அது படம் ஆரம்பிக்கும் போதே இன்னொரு பட்ஜெட் லிமிடேஷன் இருந்துச்சு, ஏன்னா இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செலவு பண்ணலாம், எந்த அளவுக்கு பட்ஜெட்டுன்ட்டு. பட் ப்ரொடியூசர் தினேஷ் கார்த்திக் வந்து அதில் எந்த வித காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் சார், பெருசாக பண்ணணும், பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படம் வந்து பெருசாக வரணும், எனக்கு பேர் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக சொன்னார். ப்ரொடியூசர் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை டைரக்டர்ட்ட, ஆனால் நல்லபடியாக சொன்னார், அது எனக்கு நல்லதாக போச்சு. ஸோ அந்த பிரமாதமான செட்டு பிகாஸ் ஆஃப் தினேஷ் கார்த்திக் வி ஹேட் அ பிக் செட் ஃபார் அரண்மனை. இந்த அரண்மனைக்கு ஒரு சிக்னேச்சர் டோன் மாதிரி அந்த செட்டு கிடச்சிது, படமும் பிரமாதமாக வந்திருக்கு. அந்த இதெல்லாம் வச்சு ரொம்ப ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் நம்பிக்கையாக சொல்கிறேன், ஹியூமர் ப்ளஸ் ஆரர் எப்பவுமே வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு. வழக்கப்படி உங்களோட ஆதரவெல்லாம் எனக்கு ரொம்ப தேவை, உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி, இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. இந்த படத்துக்கு அந்த சப்போர்ட் நான் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். யாராச்சும் விட்டு போனால் தப்பாக நினச்சிக்காங்க, ஹீரோ வினய் ஆகட்டும். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு எனக்கு பெரிய ப்ளஸ் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, கார்த்திக் ராஜா ஆர்ஆர் பண்ணியிருக்காரு. படம் முன்னாடி நான் பார்க்கும்போது ஒரு 80% இருந்துச்சுன்னா ஆர்ஆர் அப்புறம் பார்த்தீங்கன்னா 200% ஆயிடுச்சு. ஸோ கார்த்திக் ராஜாக்கு என்னோடய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ். ப்ரொடியூசருக்கு நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ண, கோஆப்ரேட் பண்ண, முழு உலகில் எனக்கு சுதந்திரம் கொடுத்த தினேஷ் கார்த்திக் அவருக்கு என்னோடய தேங்க்ஸு. அவர் கூட என்ன அவரோட டீம் மிஸ்டர் கணேஷ், ராஜா, ஆனந்த் எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ். அப்புறம் முக்கியமாக இன்னொரு கேரக்டர் இங்கே இல்லை, அவர் சந்தானம். என் படத்தில் கேமரா இருக்கிற அளவுக்கு ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க, சந்தானம் மனோபாலா சார், ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக அது பண்ணியிருக்காங்க. சந்தானம் வந்து அதே மாதிரி இதே மாதிரி தான் ஃபான்சிக்கா மாதிரி வந்து இந்த படத்தில் நான் கேரக்டர் கேட்கும்போது ஹீரோவை நடிச்சிட்டு இருந்த போதும் கூப்பிட்டோன்னா வந்தார். எல்லாருக்கும் நன்றி, படத்தை வெற்றிகரமாக ஓடணுன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை நிறைவேற்றி தர்ற ஒரு ஹெல்ப் நீங்கள் தான் பண்ணணும். நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணி நல்ல முக்கியமாக நல்ல ரிவ்யூஸ் எழுதி எங்களெல்லாம் திட்டாமல் நல்லபடியாக எழுதி பாசிட்டிவாக கொடுத்து சொல்ல கேட்கணுன்ட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. க்வெஸ்சன் சார் கேட்கணும் டேரக்டர். செப்டம்பர் 19 பிளான் பண்ணுறோம் ரிலீஸ். கடை சார் ஆமாம் நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு. அது உண்மையாக இல்லை என்னன்னு சொல்ல முடியல. என்னென்னா இந்த படத்தில் அந்த நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, நான் அந்த குழந்தைகிட்ட ஒரு லெட்டர் வாங்கி பார்ப்பேன், அதில் வந்து ஒரு முகம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி லீடு என்ன வரும்னா, அந்த குழந்தை மட்டும்தான் அடிக்கடி அந்த வீட்டில் வந்து ஒரு அக்கா இருக்குது, அக்கா இருக்குது, அக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த சீன் படி நான் வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்பேன், அம்மா ஒரு அக்கா அக்கான்னு இருக்கே சொன்னீங்க, அந்த அக்கா எங்கே இருக்காங்கன்ட்டு. ஸோ இங்கே தானே இருக்காங்கன்ட்டு ஒரு வெறும் சோத்தை காட்டும். நான் திரும்பி பார்ப்பேன், அப்படியே கேமரா பேனிங் ஆகும் அந்த சோத்துக்கு, அங்கே பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, மறுபடியும் எனக்கு வரும், யாருமே இல்லையே, அடப்போங்க அங்கே தான் நிற்கிறாங்கன்ட்டு அந்த குழந்தை சொல்லும். அப்புறம் தான் நான் கேட்பேன், நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த ஸ்டார்ட் வந்துச்சு, அம்மா அந்த அக்கா எப்படி இருப்பாங்க இப்படி கொடுத்துச்சு. ஷூட் பண்ணுவோம் ஒன்றும் தெரியல, ஷூட் பண்ணிவிட்டு வந்து எடிட்டிங்கில் பார்க்கும்போது நாங்கள் பேன் பண்ணணும்ல, பேன் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சவுண்டு கிடச்சி, எப்பவும் இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்கும். அது எடிட்டர் பயந்துட்டு வர சார், என்ன சார் அதாவது சவுண்டு வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் யாராச்சும் பயமுத்துனா அங்கே ஷார்ட்டை போட்டு காட்டுவோம், ஒருவேளை அது பேயோட ஒரிஜினல் சவுண்டாக கூட இருக்கலான்ட்டு. அதுதான் வந்து நான் ஒரு தடவை சொல்லும்போது அது நியூஸாக வந்துச்சு. இது ஹைதராபாத்தில் சார், ஹைதராபாத்தில் வந்து ஆக்சுவலாக இருந்த ஒரு அவுட் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு மோகன் பாபு சாரோட இடம், இதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணோம் எங்கள் படத்துக்கு தகுந்த மாதிரி. இன்ஸ்பிரேஷன்னா எல்லாமே என்ன சார், எல்லா பேய் படத்துக்கும் நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் டு பி ஃப்ராங்க் நான் சொல்கிறேன், எல்லா பேய் படத்துலையும் பொதுவான ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பழைய வீடு இருக்கும், இல்லை பழைய ஹோட்டல் இருக்கும், ஒரு பழைய கல்யாண மண்டபம், இல்லை பாலடைஞ்ச வீடு ஏதாச்சும் இருக்கும், அதில் ஒரு குடும்பமோ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோ வருவாங்க, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு எலிமெண்ட் இருக்கும், அதை வச்சு தான் பேசிக்கான எலிமெண்ட் இது தான், அதை வச்சுட்டு நாங்கள் பில்டப் பண்ணுறது அதில் இருக்கிற கேரக்டர் எல்லாமே. பேசிக் ஒரு தீம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 99% பேய் படத்துக்கு இதுதான் தீமாக இருக்கும் நம்மளை. ஆனால் இப்போ நான் தைரியமாக எல்லோரும் இருக்கீங்க சொல்கிறேன், நைட்டு நான் தனியாக படுக்கும்போது எனக்கு அந்த பேய் மாதிரி பயம்லாம் வரும்,
நைட் தனியாக படுக்க மாட்டேன். இப்போ எல்லாருக்கும் தைரியமாக சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு, அதாவது நம்ம படங்கள் நடித்த எத்தனையோ ஹீரோக்களுக்கெல்லாம் கூட அந்த அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஊட்டி அந்த மாதிரி லொக்கேஷனில் சில சமயம் நடக்கும்போது நிறைய அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு போர் அடிச்சதுன்னா அதை ஹீரோயின்ஸுக்கெல்லாம் அந்த கதையை சொல்லிவிடுவேன். நைட்டு பயந்துட்டு முழிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் ஸோ இருக்குது, ஆனால் இல்லை இல்லை ஆனால் இருக்குது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சார். லட்சுமி ராயா அவங்க எங்கே சீட்டு விளையாண்டுருந்தாங்க. அவர் சொன்னார், மலபார சார் சொன்ன மாதிரி சீட்டு விளையாண்டு ஒரு கார் வாங்குற அளவுக்கு சம்பாதிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் பணம் சம்பாதிச்சிட்டாங்க. வெள்ளித்திரையில் பாருங்களேன். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் வந்து எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அத்துணை பத்திரிகைக்கார நண்பர்களுக்கும் டிவி நேருக்கும் சேனல்காரர்களுக்கும் .com எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் ப்ரொடியூசருக்கும் டேரக்டர் சுந்தர் சி சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நன்றியை சொல்லணும். ஏன்னா சந்தானத்துடன் நான் ஒரு சீன் ரெண்டு சீன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் த்ரோவுட் என்னை யூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்குற மிகப்பெரிய காமெடி, அதையும் மீறி த்ரில்லர் அந்த படம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா உங்களை அரண்மனைக்கு, நம்ம அரண்மனையை பார்த்து உள்ளே போகுமான்னு இருக்கோம், உங்களை அழிச்சிட்டு போய் அதை ரசிக்க வச்சுருக்காரு. எல்லோரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஜனஜகமான படம். இந்த படம் கட்டாயமாக வெற்றி அடையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் ஆதரவு என்றைக்கு வேணும். ரொம்ப நன்றி, வணக்கம். அவர் இயக்கத்தில் நான் நடிக்கிற 30வது படமும் அது தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய ஃபேவரட் ஹீரோயின் அன்ஷிகா. என் கவுன் 3வது படம் அவங்களோட. யூகே செந்தில்குமார், நாங்கள்லாம் மணிவன் சார் நேட்லேருந்து வந்தவங்க. இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றி பெறும். உங்கள் ஆசீர்வாதத்துடன் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஒர்க் பண்ணதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் டைரக்டர் சுந்தரை தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரொடியூசரை தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என் கூட இந்த படம் நல்லா வந்து ஹெல்ப் பண்ண இந்த ஹீரோயின்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாத்தையும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பருத்தி வீரனுக்கு பிறகு நல்ல கேரக்டர் வந்தால் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ரெண்டு மூணு படங்கள் வந்தது சரியாக வரலை. அதுக்கப்புறம் காத்திருத்தல் மறுபடியும் தொடர்ந்தது. நான் அப்போ இனிமேல் வில்லனாக நடிக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்போது சுந்தர் சார் அவரோ அவங்க கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணோன்னா எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. அவர் நல்ல ஓப்பனிங்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய படங்கள் அவரை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். படம் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. எல்லாராலையும் பாராட்டப்படுகிற, எல்லாராலையும் ரசிக்கப்படுகிற ஒரு நல்ல படமாக இது அமையும். வெற்றி பெறும், மிகப்பெரிய வெற்றி பெறும். அதுக்கு நீங்களாம் ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எப்போதுமே ஆவியும் அம்மனையும் அழிக்க முடியாது. ஆவிக்கு எப்போதுமே மார்க்கெட் இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டா நல்லா வந்துடலான்னு நினச்சாரு சுந்தர். எப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பிரம்மாண்டத்தோடு இதில் என்ன பிரம்மாண்டம் கிடைக்கும், இது வந்து நிறைய ஸ்கோப்பு. அதாவது ஒரு டைரக்டருக்கு கலம்ங்கிறது ஆவி சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரானரி திங்கிங் இருந்து மட்டுமே செய்ய முடியும். இல்லைன்னா அது வந்து ஜஸ்ட் லைக் தட் அது வந்து காமெடி படமாகிடும். இந்த இடத்துல எப்படின்னா எப்போதுமே சுந்தரோட ஜேர்னரில் நிறைய காமெடி படங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுலேயும் இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப எபிசோடு எபிசோடாக அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அவ்வளோ த்ரில்லாக இருக்கும். இந்த படத்துலேயும் நானும் முக்கியமாக நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா முத முதல்ல லெஜெண்ட் கோவை சர்லாவோட ஜோடி போட்டிருக்கேன். அதுவே பெரிய காமெடியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இந்த விச்சு மாதிரி, சரவண மாதிரி, சித்ராட்சி மாதிரி தடி தடியாக ஆம்பளைகளை வச்சுருக்காம இந்த பாருங்க மூணு ஹீரோயின் எப்படி செட் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ நல்லா கலகலன்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். லட்சுமி ராய் இந்த படத்தில் இந்த கேப்பில் ஒரு ஷார்ட்டு ஷார்ட்டு கேப்பில் சும்மா அப்படி உட்கார ஓரமாக உட்காந்து சீட்டாடிட்டுருப்போம். அந்த சீட்டாத்திரத்தில் இன்றைக்கி போய் ஒரு கார் வாங்கிட்டாங்க, அதில் சம்பாதிச்சது. நான் வீடு வாங்கிட்டாங்கன்னு கேட்டால் அடுத்த சுந்தர்சி படத்தில் வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன்னாங்க. அதனால் ரொம்ப வாழ்த்துக்கள்மா. அடுத்தது வந்து இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பாடல்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அதுலேயே வந்து இந்த படத்தோட முன்னோட்டம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். இது வந்து சுந்தரோடைய நான் இணைந்து பணியாற்ற கண்டினியூஸாக எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு. முதல்ல அவருக்கு நன்றி. மற்றும் யுகே செந்தில்குமார், சும்மா எங்களையே அழகாக காட்டுவேன். ஓகே, மூணு ஹீரோயின் வேறு, ஏற்கனவே கோணவாயவன், இதில் கொட்டாய் வேறு.
ஓகே, வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. என்னுடைய வணக்கம். நான் இயக்குனர் சுந்தர் சி அவர்களுடைய ரசிகன். அவருடைய பல படங்கள் வந்து எனக்கு பிடித்த படங்கள். குறிப்பாக சொல்லணும்னா உள்ளத்தை அள்ளித்தான்ட்டு ஒரு படம் வந்துச்சு, அது வந்து ஒரு 7-8 தடவை பார்த்தேன். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதுன்னு அழைத்த பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. வந்து என்னென்னா இந்த படக்கதைப்படி நான் ஆண்ட்ரியாவும் வினையும் வேறு ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிடுவாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்க சொந்த ஊரை பார்வையிட வருவாங்க. இந்த பாட்டு வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், ஒரு குத்துப்பாட்டு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சுந்தர் சார் சொன்னார். பரத்வாஜ் சார் மியூசிக் டைரக்டர். பொள்ளாச்சியில் போய் உட்காந்து ஒரு இரவில் எழுதிய பாடல். இங்கே விசுவல் பண்ணுவான்னு பார்த்தேன், டைம் இல்லை அதனால் பண்ணலை. கத்தி பார்வைக்காரி உன் கண்ணு ரெண்டும் ஊசி, குத்தி குத்தி என்ன நீ கொல்லாதே அப்படின்ட்டு பல்லவி தொடங்கும். சரணம் வந்து என்னென்னா சொந்த மண்ணை பிரிந்தவர்கள்லாம் ஒரு வழி இருக்கும் மனசில், அதை உணர்த்துகிற மாதிரி வரிகள். தாத்தா பாட்டி சொன்ன கதை எல்லாம் நம்ம நெஞ்சோட, ஊரை விட்டு போனாலும்தான் உசுறு இந்த மண்ணோட, ஆண்டு நூறு ஆன போதும் சொந்த மண்ணை மிதிச்சா சொர்க்கம் வேற எது இருக்குது. இந்த மாதிரி நல்ல வரிகள் இடம்பெற்ற பாடல். நான் மட்டும் இதில் பாடல் எழுதலை, ஒரு பாட்டு தான் நான் எழுதியிருக்கிறேன். கவிஞர் பா விஜய், பிரேசுடன் ஐயா அவர்கள் மூணு பேரும் எழுதியிருக்கிறோம். இந்த படத்தின் பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நான் ஏற்கனவே கேட்டேன். இந்த படம் வந்து மிகவும் பிரம்மாண்டமான ஒரு படம். சந்திரமுகி மாதிரி, அருந்ததி மாதிரி, அதற்கு இணையான ஒரு மாபெரும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு இந்த படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு தந்த சுந்தர் சி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, தயாரிப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அன்பிற்குரிய பத்திரிகை தோழர்களே, அரண்மனை என்ற பிரம்மாண்டமான திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்ற அரண்மனை பழக்குழுவினர் சார்பில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களில் எவ்வளோ பேர் தெரியும் தெரியாது, ஒரு 25 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ராமண்ணான்னு ஒரு பிரபலமான இயக்குனர் இருந்தார். என்டர்டெயின்மெண்ட் படங்கள்னால் ராமண்ணா தான் அத்தாரிட்டி. அதே மாதிரி படம் பார்க்க வர்ற ரசிகர்களும் ராமண்ணா படங்கள்னால் நிச்சயமாக ஒரு பொழுதுபோக்கு படமாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும் அப்படின்னு நம்பி வருவாங்க. அதே மாதிரி ஒரு படத்தில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, எந்த ஃப்ரேம் பார்த்தாலும் அழகாக இருக்கும். ஒரு வேலைக்காரியாக இருந்தால் கூட ஒரு அழகான பொண்ணு இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஏன்னா படம் பார்க்கும்போது ஜனங்களுக்கு வந்து கண்ணு குளிர்ச்சியாக அழகாக இருக்கணும்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு வந்து ராமண்ணாவாக திரு சுந்தர் அவர்களை நான் பார்க்குறேன். என்டர்டெயின்மெண்ட் படங்கள், இப்போ சுந்தர் படங்கள் அப்படின்னாவே ஜனங்களுக்கே ஒரு மைண்ட் ஃபிக்சேஷன் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் படங்களாக இருக்கும்ட்டு. அதே மாதிரி அவர் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அழகழகாக இருப்பாங்க. அதுக்கு உதாரணமே இங்கே உட்கார்ந்துருக்க அழகிகள், இவங்க கதாநாயகர்களாக அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதே மாதிரி பிரம்மாண்டமாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த படத்தை ட்ரெய்லரையோ பாட்டையோ நீங்கள் பார்க்காம இருந்தால் இந்த படத்தை பற்றி ஒரு ஹாஃப் அன் அவர் பேசலாம். இதை நீங்கள் பார்த்துட்டதுனால இதனுடைய பிரம்மாண்டத்தையும் இதனுடைய என்டர்டெயின்மெண்ட்லையும் நீங்களே நல்லா என்னோட பெட்டராக சொல்லக்கூடிய அளவுக்கு புரிஞ்சிட்ருக்கீங்க. இதில் என்ன ஒரு பெஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சுந்தர் அப்படின்னா, இந்த மாதிரி படங்களை உருவாக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பல இயக்குநர்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. படம் சீன் காமெடியாக இருக்கும், பட் செட்டில் இருக்கு பாருங்கள், அந்த சீன் காமெடி சீன் நடித்து முடிக்கிறதுக்குள்ளே நரக வேதனையாக இருக்கும், அவ்வளோ டென்ஷன் இருக்கும். ஆனால் சுந்தரோட ஒர்க் பண்ணும்போது, இது ஆக்சுவலாக அந்த படப்பிடிக்கும்போது லக்ஷ்மி ராயோட யூஸ் டு கமெண்ட் ஆகுது அபவுட் திஸ், எப்போவுமே செட்டில் செட்டு விட்டு போனோன்னா கஷ்டமாக இருக்குது சார். அந்தளவுக்கு த்ரோட் வந்து செட்டில் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு படம் பார்க்கும்போது எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கோ அந்தளவுக்கு செட்டிலையும் வந்து என்டர்டெயின்டாக வச்சுருப்பார் எல்லாரையும். அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, தொழில் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போ அதாவது அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக பண்ண முடியும். அதில் வந்து ஒரு நல்ல கிராஃப்ட்மேன் இருக்கிறதுனால ஹீ குட் ஏபிள் டு அச்சீவ் தட். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே செந்தில்குமார் ஆகட்டும், இசையமைப்பாளர் ஆகட்டும், ரொம்ப பிரமாதமாக அவங்கவுங்க பணியை செய்திருக்கிறாள். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த பொழுதுபோக்கு படமாக அமையதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு முழுசாக தேவை. நீங்களுடைய முழு ஆதரவு இந்த படத்துக்கு தந்து இந்த படம் வெற்றி படமாக அமைகிறது உறுதி. அதை மாபெரும் வெற்றி தர படமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.